2024 நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கும். சுதந்திர தினம் 77 அப்படிங்கிற எண்ணிக்கையை நோக்கி நகர்ந்துருச்சு. பிரதமர் நரேந்திர மோடியும் அடுத்த வருஷமும் நான் கொடியேற்றுவேங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. ஆனால் கார்கே, நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் கொடியேற்றணும், அடுத்த வருஷம் என்ன அடுத்த ஆட்சியை பிடிக்க போகிறது நாங்கள் தாங்கோ அப்படின்னு கூவியிருக்காரு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, மம்தா பானர்ஜி மோடியினுடைய கடைசி சுதந்திர தின உரை இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சூளுரைச்சிருக்காங்க. தேசிய அரசியலை தாண்டி தமிழக அரசியல் பக்கம் காலடி எடுத்து வச்சோம் அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் தான் பிரதான கட்சிகளாக இருக்கிறது. இந்த கட்சிகளோடு சேர்ந்து யார் யாரெல்லாம் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி முக்கியமான ஒரு கேள்வியாகவும் இருக்குது. இப்போது பாமக திமுகவோட சேர்ந்து கூட்டணிக்குள்ளே உள்ளே வருமா, இல்லை அதிமுகவோட தொடர்ந்து கூட்டணியில் இருக்குமாங்கிறது முதல் கேள்வி. கூட்டணி கட்சிக்குள்ளே ஒன்றா இருக்கக்கூடிய எங்கே டிஎம்கேல, அப்போது அவங்க கூட திருமா ஏற்கனவே கூட்டணிக்குள்ளே தான் இருக்கார், அவர் கலட்டி விடப்படுவாரா அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்வி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுது அப்படின்னா, பறையர்களும் பல்லர்களும் தலித்துகளும் பாரஞ்சித் மற்றும் மாரி செல்வராஜனுடைய ஆதரவாளர்களும் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க, இவங்க எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்திய குடியரசு கட்சி அப்படிங்கிற அந்த கட்சிக்கு கீழே தொடர்ந்து பணியாற்றி அருந்ததியர்களுடையும் ஒன்றாக சேர்த்து ஒரு தனி குரூப்பை ஒன்று உருவாக்கி அடுத்த எலெக்ஷனை சந்திக்க போகிறாங்களா? திருமா அப்படிங்கிற அந்த கேரக்டர் பறையனுக்கும் பல்லனுக்கும் சொந்தமானவன் கிடையாது, தலித்துகளுக்கு ஆதரவானவன் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஆதரவானவன் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்றதுனால அவரை தலித்துகள் வந்து கலட்டி விட நினைக்கிறாங்களாங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அதற்கு மொத்தமாகத்தான் பதிலை தேடி தான் இந்த வீடியோவில் நம்ம பயணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாமகவை பற்றி பார்த்துடலாம். பாமக பாஜகவோட கூட்டணி அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாலும், இடையில டெல்லியில் போய் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மோடியின் பக்கத்தில் போய் உட்காந்துருந்தார். ஆனால் அந்த கூட்டத்தில் அன்புமணி கலந்துக்கல. உதாரணமாக இவங்க ஏகே முக்கிய மூர்த்தி மட்டும்தான் அந்த இடத்துல போய் கலந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து பாமக முன்னெடுக்கக்கூடிய எல்லா விடயங்கள்லையுமே, குறிப்பாக என்எல்சி உள்ளிட்ட போராட்டங்களில் பாஜகவும் அதிமுகவும் ஆதரவு தெரிவிக்கலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. தொடர்ந்து பாமகவினுடைய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது, நான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அரசியலை உற்று நோக்கிய வரையில் எந்த கூட்டணி ஜெயிக்குதோ அந்த கூட்டணியில் தன்னுடைய அங்கம் வகிக்கணும் அப்படிங்கிறது தான் பாமகவினுடைய எண்ணப்பாடாக இருக்கும். இல்லை அப்படின்னா எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சியில் நான் ஒரு ஆளாக இருப்பேன், இல்லாட்டி நான் எந்த கட்சியில் இருக்கணும் அந்த கட்சியை நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படிங்கிறது தான் பாமகவினுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடு. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாமக அப்படிங்கிற கட்சி வந்து பாஜகவோட அதிமுகவோட சேர்ந்து கூட்டணியில் சந்தித்தாங்க. அதில் 8 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஜெயித்தாங்க. இப்படி ஜெயித்தப்போ அன்புமணி அப்படிங்கிற ஒரு அமைச்சர் வந்து மத்திய அமைச்சர் பாமகவுக்கு கிடச்சாங்க. மருத்துவர் ராமதாஸ் அப்படிங்கிறது போய் மத்திய அமைச்சர் அன்புமணி அப்படிங்கிற வார்த்தைகள் மாறினது. இன்றைக்கி அன்புமணி பாமகவினுடைய தலைவராக அறிவிக்கப்பட்டாலும், 2016 அவங்க தனித்து போட்டியிட்டு சட்டமன்ற தேர்தலில் 5% வாக்குகள் மட்டும்தான் கையில் வச்சுருக்காங்க. ஸோ 2016 எலெக்ஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய அளவிலான ஒரு நெகட்டிவிட்டியாக என்னால் பார்க்க முடியுது. அந்த வகையில் வெறும் 5% வாக்குகள் மட்டும்தான் பாமகவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக காட்டின ஒரு எலெக்ஷன் தான் 2016. அதற்கு பிறகு 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கான தொகுதி அப்படிங்கிறது குறைக்கப்பட்டது வெறும் 7 தொகுதி தான். இதில் பெரிய அளவில் அவங்க ஜெயிக்கலை, எந்த தொகுதியுமே ஜெயிக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் சந்திக்கும் போது, 2016 சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் கூட்டணி வச்சு தான் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிறதுல பாமக ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த வகையில் பாமக கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடியது யார் யார் அப்படிங்கிறது இப்போவே நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து 2026 சேர்த்து நாங்கள் இப்போவே பிளான் போடுறோம் அப்படிங்கிறத பாமக ரொம்ப தெளிவாக இருக்குது. அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கணக்கு அப்படிங்கிறது என்எல்சி போராட்டத்தை வச்சு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான வன்முறையை உருவாக்குறது நோக்கம் கிடையாது. ஆனால் என்எல்சியில் ஏன் சிரிக்கிறேன் பார்க்குறீங்களா, இதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். என்எல்சியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. இப்போ போராடக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது நெற்கதற்காக போராடினாங்க, அதற்காக நீதிபதி கண்ணீர் வடித்தாருங்கிறதுலாம் நியாயமான விஷயங்கள் தான். இதை உணர்ந்த உயர்நீதிமன்றமும் வந்து நெல் அறுக்கிற வரைக்கும் காத்திருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட முடிச்சுக்கிட்டாங்களே தவிர, என்எல்சிக்கு ஆதரவான கருத்துக்களை தான் தெரிவிச்சிருக்காங்களே தவிர மக்களுக்கு ஆதரவான கருத்துக்கள் அப்படிங்கிறது இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்எல்சியை அரசியலாக்குறதுக்கு பெரிய அளவிலான முயற்சி எடுத்தது பாமக. ஆனால் இதுக்கு பாஜகவும் அதிமுகவும் சப்போர்ட்டாக வந்தால் நின்றாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை.
இதுதான் பாமகவுக்கு மிகப்பெரிய அளவிலான கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. பாமக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தேமுதிகவுக்கும் அதே நிலை தான். ஆனால் தேமுதிகவுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. ஆனால் பாமக எல்லா சமூகத்தை, அதாவது பாட்டாளிக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சின்றிருந்தது. ஆனால் இது வன்னியர்களுக்கான கட்சியாக மாறி போய்விட்டது. 100 மேற்பட்ட சாதிகளை தன்னுடைய சாதி தான், நீங்களும் நீங்கள் என்ன சாதி, படையாட்சியா, நீங்களும் வாங்க, நீங்கள் எங்கள் சாதி தான், நீங்கள் யார், உடையாரா, நீங்கள் வாங்க, என்னுடைய சாதி தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா சாதிகளையுமே வன்னியர் அப்படிங்கிற பட்டியலுக்குள்ளே இணைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவிலான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் ராமதாஸ். அதில் ஓரளவு ஜெயிக்கவும் செஞ்சிட்டார். வன்னியர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல மக்களுக்கு இருக்கக்கூடிய அதீத ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அது தவறுன்னு சொல்ல முடியாது. இது அவங்களுடைய நிலைப்பாடு, மக்களுடைய நிலைப்பாடு. அதில் மாற்றுக்கருத்து நமக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த NLC விவகாரம் பாமகவினுடைய அன்புமணிக்கு வெற்றி தேடி தந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கூட்டணி கட்சிகள் அதில் பெரிய அளவில் ரசிக்கலை, மற்றவங்களும் ஆதரவு தெரிவிக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாமகவினுடைய அன்புமணி அடுத்த கட்ட அரசியல் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான கேள்விக்குறி. இந்த 10.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பாமகவுக்கு ஒரு வாக்கு வங்கி அதிகரித்து கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால், 2014 5% இருந்ததில்ல, அந்த 5% இந்த ரெக்கார்டை வச்சு மட்டும்தான் இன்ன வரைக்கும் அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, திருமாவை பற்றி ஆரம்பத்தில் சொன்னீங்களே, இப்போ திருமாவனினுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்வி. திருமா வந்து திமுகவில் ஒரு கூட்டணி, இலங்கை தமிழர் பிரச்சனையிலிருந்து 1983 ஆரம்பித்து அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நீண்டது. திருமாவினுடைய எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து அவருடைய அரசியல் பணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப அசாத்தியமானது. தலித்து மக்களுக்காக ஒரு தலைவன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மக்கள் அவரை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனால் பறையன்னா நான் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, தன்னுடைய சொந்த சமூகத்து மக்களே இந்த வார்த்தையை சொல்லி பயன்படுத்திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சுக்குள்ள இந்த நித்தம் நித்தம் உள்ளே வச்சு குத்தக்கூடிய ஒரு நிலைக்கு பறையர்கள் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்போ பறையர்களும் பல்லர்களும் தலித்துகளும் மாரி செல்வராஜும் பாரஞ்சித் உள்ளிட்ட இந்த நபர்கள் எல்லாருமே யாருக்கு ஆதரவாக நிற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்நாடகத்தில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷனில் கவனிச்சிங்கன்னா, பாரஞ்சித் அவர்கள் இந்திய குடியரசு கட்சியினுடைய வேட்பாளருக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார். தமிழ்நாட்டில் புதுசாக இந்திய குடியரசு கட்சி அப்படிங்கிற கட்சி ஒரு பேசப்படக்கூடிய ஒரு கட்சியாக மாறி நிற்கிது. திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிறது தலித்துக்கான அரசியல் அப்படிங்கிறதுலிருந்து திமுகவிடமிருந்து விலகி பொதுவான ஒரு அரசியல் கட்சியாக தன்னை முன்னிலைத்து பார்க்கிறது. இது திமுகவுக்கு பிடிக்கல. குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய துரைமுருகனாகட்டும், MK ஸ்டாலின் அவர்கள் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருக்குமே இது எரிச்சலை ஏற்படுத்துது அப்படின்னு. கருணாநிதியினுடைய அரசியலை வந்து கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில் தனக்கு பிறகு தன்னுடைய மகன் வரணும் அப்படிங்கிறத கருணாநிதி நினச்சார். ஆனால் பேராசிரியர் அன்பழகனும் ஸ்டாலினுக்கு பிறகு, அதாவது MK ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த கேட்டகரி அப்படிங்கிறதே அந்த பேரே இருக்காது வரலாற்றில். அடுத்து வந்து வைகோ தான் வந்து முக்கியமான ஒரு போராளியாக வந்து நிற்க போகிறாரு. திமுகவினுடைய தூண் அப்படிங்கிறது அடுத்து வைகோ தான் அப்படின்னு பேராசிரியர் அன்பழகன் மேடைகள்லேயே பேசியிருந்த காட்சிகள்லாம் அரங்கேறின காலங்கள்லாம் இருக்குது. ஏன்னா திமுகவினுடைய ஒரு பிரச்சார பீரங்கி அப்படின்னா ஒரு பீரியடில் வைகோ தான். ஆனால் கலைஞர் அவர்கள் தெளிவாக வந்து வைகோவை கட் பண்ணி விட்டதனுடைய விளைவு மதிமுக அப்படிங்கிற புதிய கட்சி உருவாச்சு. இன்றைக்கி மதிமுகவும் திமுகவிட ஒரு அங்கமாக மாறி போய் நிற்கிது. துறை வைகோ தான் இன்றைக்கி அதனுடைய மிச்சமீதி இருக்கக்கூடிய சொச்சம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வைகோவினுடைய காலமும் முடிஞ்சு போச்சு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎம்கேல திருமாவினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. திருமா இன்னைக்கு கட்சிக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத துரைமுருகன் அவர்கள் முடிவு செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க. அப்போது இவங்களுக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது எப்படி இருக்குது? திருமா சொன்னார் அப்படின்னா பறையனும் பல்லரும் மீதி இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களும் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால், தேவேந்திரகுல வேளாளர்கள் அப்படிங்கிறவங்க இங்கே தனிப்பட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. திருமாவினுடைய ஓட்டு வங்கியில் அவங்க இல்லை, வாக்கு வங்கியில் இல்லை அப்படிங்கிறாங்க. திருமாவளவனுக்கு சிதம்பரம் பகுதியும் கள்ளக்குறிச்சி பக்கமும் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கான சிதம்பரம் கடலூர் உள்ளிட்ட ஏரியாக்களில் அவங்களுடைய செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதனால தான் அங்கே போட்டிட்டு அவங்க ஜெயிக்க முடியுது. மாறாக தமிழ்நாடு முழுவதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, அவங்களுடைய வாக்கு வங்கி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3-4% ஓட்டு தான் திருமாவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ 3-4% வச்சுருக்கக்கூடிய திருமாவினுடைய
தயவு வேணுமா, இல்லை 5% வாக்கு வங்கியை நிலையாக இன்ன வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாமக அன்புமணியினுடைய கூட்டணி வேணுமா அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் திமுக இருக்கிறதுனால துறைமுருகன் மூலியமாக தூது விட்டுருக்காங்க திமுக. இந்த தூது அப்படிங்கிறது அன்புமணி கிட்ட போகும்போது 2024 எலெக்ஷன் மட்டும் இல்லை 2026 சட்டமன்ற தேர்தலையும் எங்களுக்கு கணிசமான சீட்டுகளை எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திமுகவில் நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு பாலு பக்கத்தில் இருந்து தூது போயிருக்கு. வழக்கறிஞர் பாலு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உயர்நீதிமன்றங்கள் வாசல்களில் பாமகவினுடைய மிகப்பெரிய அளவிலான தூணாக நின்று செயல்படக்கூடிய ஒரு ஆசாமி. இளவரசனுடைய கொலை வழக்கில் அட்டகாசமாக நின்று வாதாடி அற்புதமான காரியங்கள் பலவற்றை சாதித்தவர். ஆனால் இளவரசன் அப்படிங்கிறவர் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பாமகவினிடத்தில் திமுக கைகோர்த்து நிற்க தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இது நாளைக்கு மாறவும் செய்யலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம துரைமுருகன் விரிக்கக்கூடிய வலையில் பாமக வந்து சிக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. திருமாவளவனுடைய வளர்ச்சியை திமுக விரும்பலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, திருமாவளவன் தலித் அப்படிங்கிற அரசியலை தாண்டி பொதுவான ஒரு அரசியலில் பொதுவெளியில் அவர் பொதுவான ஒரு தலைவனாக உருவாகிட்டிருக்காரு, அனைத்து மக்களுக்குமான தலைவராக உருவாகிட்டிருக்காரு அப்படிங்கிற ஆச்சரியமான ஐபி ரிப்போர்ட் அப்படிங்கிறது திமுகவை ஆச்சரியப்படுத்தியிருக்கு. ஸோ திருமாவளவன் வந்து ஒரு பறையர்களுக்கான பல்லர்களுக்கான தலித்துகளுக்கான ஒரு மக்கள் தலைவனாக இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான தலைவனாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அவரை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கு திமுக. இதுதான் யதார்த்தமான நிலை. ஸோ அவரை வளர்ச்சி பாதையில் போகவிடக்கூடாது அப்படிங்கிறது திமுகவினுடைய நோக்கம். இன்னொரு பக்கம் திருமாவை விட்டு சில விஷயங்களை வந்து செய்ய சொல்லியிருக்கு திமுக. ஆனால் அதை செய்ய முடியாத ஒரு கட்டத்தில் குறிப்பாக வேங்கவியலுக்கு அவர் நேரடியாக போகலை. அது மட்டும் இல்லாமல் இப்போது நாங்குநேரி அப்படிங்கிற ஒரு விடயத்துக்கு நேரடியாக போய் ஆறுதல் சொல்லலை. ஆனால் ஃபோனில் வந்து அந்த குழந்தைகிட்ட பேசியிருக்காரு MKSTALIN மாதிரியே. ஸோ அவனுடைய தலைவன் வந்து என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு திருமாவளவன். ஆனால் கூட்டணி விஷயத்தில் தொடர்ந்து தவறுதலான ஒரு கணக்கு மட்டும்தான் திருமாவளவன் எடுக்கிறாருங்கிறது தான் அரசியல் விமர்சகர்களுடைய பார்வை. இடையில ஒரு மீட்டிங் நடந்தது ஒய்எம்சிஏ மைதானத்தில், இங்கே நந்தனத்தில். பழங்குடியின மட்டும் பட்டியல் மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, அருந்ததியின மக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க. அந்த கூட்டம் வந்து இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய நினைவு தினத்துக்காக அனுசரிச்சிருந்தாங்க. இதில் வந்து போலீஸாரே அதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பேனர்கள்லாம் வைக்கக்கூடாது, இரட்டைமலை சீனிவாசனுடைய பேனர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்குடியின மக்களும் பட்டியின மக்களும் பறையர்களும் பல்லர்களும் ஒன்றா சேர்ந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் போலீஸாருடைய எண்ணப்பாடு. ஸோ ஐபி ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இவங்க எல்லாம் எதுக்கு திடுதுப்புன்னு ஒன்றா சேர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்திய குடியரசு கட்சி அப்படிங்கிற ஒன்று வந்து துளிர்விட்டு ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கட்சி வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் எப்படி கர்நாடக எலெக்ஷனில் பாரஞ்சு இந்திய குடியரசு கட்சிக்கு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தாரோ, அடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்றைக்கி நாங்குநேரி அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு காரணமே வந்து திரைப்படங்கள் மூலிமா தான் பெரிய அளவிலான தாக்குதல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ மாரி செல்வராஜ் பேசின பேச்சு அப்படிங்கிறது, அந்த படிக்கட்டில் வழிந்த ரத்தங்கள் வந்து என்ன கரப்படைஞ்சிருக்கு, அதுக்கு காரணம் யாருங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படிங்கிற குக்குரல் எழுந்ததுக்கு பிறகு தான் நாங்குநேரி வந்து கவனம் ஈர்த்தது. இப்படி அந்த படிக்கட்டுகளில் இருக்கக்கூடிய ரத்தத்துக்கு காரணம் யாருன்னு கேள்வி வந்து ஒரு திரைத்துறையிலிருந்து ஒருத்தர் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜிவி பிரகாஷ் வந்து வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் சாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்குநேரி அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுபொருளானது முதல்வரும் முதலமைச்சர் மட்டும் இல்லாமல் அமைச்சர் பெருமக்கள் நேரடியாக போய் பார்க்குறாங்க ஹெட்லைனாக மாறும். இல்லை அப்படின்னா அது கண்டும் காணாமல் போகக்கூடிய ஒரு செய்தியாக மாறிவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து இந்திய குடியரசு கட்சி பழங்குடியின பட்டியல் மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய எழுச்சி போராட்டம் ஆகஸ்ட் 12 நடக்கும்போது அதுக்கு போலீஸார் தடை விதிக்கிறாங்க. திருமாவை விட்டு தூது சொல்லி திமுக அனுப்பினாலுமே அதை கேட்கறதுக்கு பட்டியல் மற்றும் பறையர் சாதிகள் தயாராக இல்லைங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய அருந்ததியினர் தொடர்ந்து அப்போது திமுகவினுடைய திருமா சொல்லி கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். 1996 நம்ம பறையர்களுடைய கோட்டையாக இருந்தது சென்னை. இந்த சென்னை பகுதி அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட
காஸ்ட்டுக்கு வந்து பெரிய அளவில் ஆதரவு இருந்தது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஏரியாவில். ஆனால் அது ஸ்டாலினுக்கான மேயர் தொகுதியாக எப்போ மாறுச்சு அப்படிங்கிற கேள்வி. அப்போது இதற்காக கலைஞர் செய்த விடயங்களையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. ஆனால் ஒரு நல்ல மேயர் ஸ்டாலின் அப்படிங்கிற மேயர் வந்து சென்னைக்கு கிடைச்சாருங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து முக்கியமாக அருந்ததியினர் மக்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஓட்டு சதவீதம்னு சொல்லி பார்க்கும்போது 68% வந்து மக்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களில் ஒரு தலைவர் வந்து கோயம்புத்தூர் பக்கம் வந்து உருவாகியிருக்காங்களா, டிஎம்கே உருவாக்கியிருக்கா அப்படின்னு கேட்டால், அருந்ததியருக்கான வாக்குகள் அவ்வளவு இருந்தும் அருந்ததியினர் தலைவர்கள் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ வெறுமன வாக்கு வங்கியாக மட்டுமே அருந்ததியினர்களையும் பல்லர்களையும் பறையர்களையும் திமுக பயன்படுத்த பார்க்கிறதா அப்படிங்கிற கேள்வியை திருமா கேட்டார் அப்படின்னா, திருமா கூட்டணியை விட்டே வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை. திருமா தனித்து போட்டியிட்டு அவரால் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஆட்களை நிறுத்த முடியுமா? அவர் திமுகவிலிருந்து தனித்து பிரிந்து முதல்வர் வேட்பாளராக களமிறங்க முடியுமா 2026 அப்படின்னு சொல்லி கேட்டால், அதை பாமக கூட்டணிக்குள்ளே திமுக சேர்த்தது அப்படின்னா 2026 எலெக்ஷனில் பிசிக தனித்து போட்டியிட்டு முதல்வர் வேட்பாளராக தொல் திருமாவளவன், தொல்காப்பியன் அவருடைய தந்தை பெயர், தொல்காப்பியன் என்ற தந்தையின் பெயரை கொண்ட திருமாவளவன் இன்றைக்கி தொல் அப்படி திருமாவளவன் பேர் வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி தமிழ்லாம் பெருசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக முக ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் திருமாவளவன் தன்னுடைய தகப்பனாருடைய பெயரையே தமிழுக்கு ஆக மாற்றி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தொல் திருமாவளவன் அப்படின்னு வச்சுருக்கார். இப்படி தொல் திருமாவளவன் அவர்களுடைய பெருமையை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் அவர் முதல்வர் கேண்டிடேட்டாக போய் உட்காருவாரா அப்படிங்கிற கேள்வி 2026 எலெக்ஷன்லாம் தெரிய வரும். துரைமுருகன் அவர்கள் வீசக்கூடிய வலையில் பாமக விழுந்தாங்க அப்படின்னா விசிக கூட்டணியை விட்டு வெளியேறுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. இப்படி தொடர்ந்து கர்நாடக எலெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எடுக்கக்கூடிய முடிவு பாமகவை உள்ளே சேர்த்தாங்க அப்படின்னா திருமா தனித்து போட்டியிட்டு தனிப்பெரும் தலைவராக 2026 முடிசூடுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதில் விஜய் உள்ளே வர்றதுனாலையோ அவர் கட்சி தொடங்கிறதுனாலையோ திருமாவினுடைய அந்த பொதுவெளி தலைவன் நான் தான் அப்படிங்கிறத எந்த ஒரு பிம்பத்தாலையும் உடைக்க முடியாதுங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. இது காலம்தான் அனைத்துக்கும் தீர்வு சொல்லும். மாற்றம் அப்படிங்கிறது மாறாதது. திருமா தலித் தலைவனாக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய தலைவனாகவும் மாறுவதற்கும் எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.